friends, welcome back to our channel. இன்னைக்கு நாங்க பானிபூரி சேலஞ்ச் பண்ண போறோம். பானிபூரி சேலஞ்ச் பண்ண போறோம். என்னக்கா தயிர் கடையிற மாதிரி கடையிறீங்க? எல்லாம் நல்லா mix ஆகணும்ல, அதுக்காக தான். நல்லா நம்ம எப்போ தயிர் கடையிற மாதிரி கலந்துடணும். உருளைக்கிழங்கும் ஆனியனும் எடுத்து போட்டாச்சு. எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இனி சாப்பிட்றது தான், டைம் வச்சு சாப்பிட்றது தான் பாக்கி. சாப்பிட்டா ரெடியா இருக்கீங்களா? நான் ரெடியா இருக்கிறேன். எனக்கு மட்டும் பேசி பேச வச்சிருக்கிறாங்க. ஆளுக்கு 60-60 பானிபூரி வச்சிருக்கோம். அதுல மசாலா ஆனியன் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். பானி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். லாஸ்ட் டைம் வீடியோல ஜான்சி வந்துட்டு என்ன வின் பண்றேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு பார்க்கலாம் அவங்க வின் பண்றாங்களா என்னன்னு. ஆமா, நான் சொல்லியிருந்தேன், அக்காவை போன வீடியோலயே சொல்லியிருந்தேன் வின் பண்றேன்னா. ஆனா வின் பண்ணல. இன்னைக்கு நான் கண்டிப்பா வின் பண்ணுவேன். ஏன்னா அண்ணா சொல்லியிருக்காங்க பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலயே நான் கண்டிப்பா வின் பண்ணுவேன். பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க ஜான்சி. நாம பனிஷ்மெண்ட் வாங்குறோமா கொடுக்கறோமான்னு பாத்திரலாம். பானிபூரி வாசம் வேற செம்மையா இருக்கு. ஆமா, கண்டிப்பா. அதை எடுத்து வைக்கும் போதோட அது ஸ்மெல் பயங்கரமா இருந்தது. சீக்கிரம் சாப்பிடணும் போலதான் இருக்கு. ஓகே, 3, 2, 1 ஸ்டார்ட். பானி காரமா இருக்கு. இப்படி வச்சுக்கோ, அதான் வாய் பக்கத்திலே இருக்கும். பானி கண்டினியூவா சாப்பிடவும் ஃபுல்லா நல்லா காரம் ஏறுது. காரம் பயங்கரமா ஏறுது. யார் அதிகமா சாப்பிட்டுருக்கான்னு தெரியல, பார்க்கலாம். நான் பனிஷ்மெண்ட் வாங்கவே மாட்டேன். இது
ரெண்டு கையில போலாம் வாய் ஒண்ணுதானே. வயிற்றுல எல்லாம் இடம் இருக்கு, வாய் எரியுது. அக்கா உங்களை வின் பண்றதுல எல்லாத்தையும் குடிச்சிட்டு போறேன்.